வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் முன்னாள் வாடா. நாங்கள் தான் ஜேஎஸ் பிரதர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் முத முத பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, June 2013 ஜாக் ஸ்னைடர் டைரக்ஷனில் வெளிவந்த மேன் ஆஃப் ஸ்டீல் படத்தோட ஹிடன் டீட்டெயில்ஸ். நீங்கள் நினைக்கலாம், இதை மாதிரி இதை நாங்கள் பல தடவை பார்த்துட்டோம்டான்னு. பல தடவை பார்த்துருந்தாலும் அந்த வீடியோஸில் அவங்களா மிஸ் பண்ணது, நாங்களாக கெஸ் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்க கலெக்ஷன் தான் நீங்கள் பார்க்க இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் கிரிப்டான் கிரகத்தோட கோர்லேருந்து கிரிப்டான் மெட்டலை அதிகமாக உறிஞ்சி உறிஞ்சி எடுக்கிறனால அந்த கிரகம் வந்து அழிஞ்சு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை எப்படி அவர் ஃபோர் ஷேடோ பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணுற அவங்களோட உடைகள், மெட்டல்ஸு, டெக்னாலஜிஸு, ஹோலோகிராம் டிவைஸு, கம்யூனிகேஷன் டிவைஸு, எல்லா டிவைஸுமே கிரிப்டான் மெட்டலால் செஞ்ச மாதிரி தான் இருக்கும். அவங்களோட வெப்பன்ஸ்லேருந்து எல்லாமே கிரிப்டான் மெட்டலில் தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ அவங்க அதிகமாக அவங்க யூஸ் பண்ணுறது கிரிப்டான் மெட்டலை மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அதோட நீடு வந்து அதிகமாக இருந்தனால அதிகமாக உறிஞ்சிக்கிட்டே இருந்ததாக காட்டியிருப்பாங்க. ஓகே, இப்போ சூப்பர்மேனோட பெர்த் சீனில் பார்த்தீங்கன்னா, அவர் காமிக்கும் போது ஒரு ஹார்ட் பீட்டு காமிச்சிருப்பாங்க. இதிலேருந்து ஜாக் ஸ்னைடர் சிம்பாலிக்காக சொல்ல வருது என்னென்னா, டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸோட ஹார்ட்டே சூப்பர்மேன் மாதிரி தாங்கிறத சொல்லியிருப்பார். வேறு லெவலில் சூப்பர்மேனோட அப்பா இந்த கிரகம் அழிய போகுதுன்னு சொல்கிறப்போ அந்த லீடர்ஸ் யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா, அந்த கிரகம் அழியிறதும் அந்த லீடர்ஸ் உட்காந்துருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கும். இதுலேருந்து நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கிரகம் அழியிறதுக்கு முக்கால்வாசி காரணம் அந்த லீடர்ஸ் தான். அவங்க வந்து சூப்பர்மேனோட அப்பா சொல்கிறத கேட்காமல் இருந்தனால தான் இந்த கிரகம் அழிஞ்சிருக்கு. சூப்பர்மேனோட அப்பா கிரிப்டானில் பறந்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் கிரிப்டானோட மூன் வந்து அழிஞ்சிருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஜாக் ஸ்னைடர் இதை பற்றி சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருனா, அவங்க கிரிப்டோனியன்ஸு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு டூம்ஸ்டே க்ரியேச்சரை தெரியாமல் உருவாக்கிட்டாங்க, அதுதான் இந்த மூணை அழிச்சிருக்கோன்னு சொல்லி ஜாக் ஸ்னைடர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் பார்த்து தான் கிரிப்டான் ஷிப்பில் பேட்மேன் சூப்பர்மேனில் லெக்ஸ் லூத்தர் ஒரு டூம்ஸ்டேவை உருவாக்குவார். அவருக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்னு நீங்கள் கேட்பீங்க. இதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பேட்மேன் சூப்பர்மேன் ஹிடன் டீட்டெயில்ஸில் பார்க்கலாம். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா, சூப்பர்மேன் வந்து சிலரை காப்பாற்றிட்டு தண்ணிக்குள்ளே மயங்கி விழுந்துருந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்வாமேன் தான் சூப்பர்மேனை பார்த்து கரையில் வந்து சேர்த்துருக்கிற மாதிரி ஒரு தியரியில் சொல்கிறாங்க. அடுத்து இந்த சீனில் பார்த்தீங்கன்னா, சூப்பர்மேனோட அப்பா சூப்பர்மேன் நீ யாரு, உன்னோட பலம் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இதில் வச்சு தான் அனுப்பணும்னு சொல்லி ஒரு காமிச்சிருப்பாங்களா, அதில் சேஃபை நோட் பண்ணுங்கள். இதை எதுக்காக இந்த சேஃப் வச்சுருக்காங்கன்னா, பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்ஸ் காமிச்சிருப்பாங்களா, அந்த கிராஃபிக்ஸில் இதை மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்னைடர் பழைய படத்தோட ரெஃபரன்ஸாக இந்த இதை வச்சுருக்காரு. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா, சூப்பர்மேன் அவங்க அம்மாவை பார்க்க ரிட்டர்ன் ஆகிறப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா லெக்ஸ் கார்ப்புங்கிற டைட்டில் போட்டு ஒரு ட்ரக்கு போய்கிட்டு இருக்கும். ஸோ இதிலிருந்தே லெக்ஸ் லூத்தர் இந்த வேர்ல்டில் இருக்கிறாருங்கிறத நமக்கு சிம்பாலிக்காக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபேன் தியரி என்ன சொல்லுதுன்னா, பேட்மேன் சூப்பர்மேனில் லெக்ஸ் லூத்தர் மெட்டா ஹியூமன்ஸ் பற்றின ஒரு தீசிஸை வச்சிருப்பார். ஸோ இதே மாதிரி தான் சூப்பர்மேனை பற்றி அவர் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கலாம், அவரோட ஆளுங்க இந்த நேரம் சூப்பர்மேனை ஃபாலோ பண்ணிட்டு கூட அந்த இடத்துல போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி சொல்லுது. இந்த சீனில் தான் முத முதல் ஜென்ரல் ஸ்வான்விக்குங்கிற கேரக்டரை முத முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜாக் ஸ்னைடர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போது இந்த ஜென்ரல் ஸ்வான்விக் தான் மார்ஷியன் மேன்ஹண்டர். அதாவது இந்த மார்ஷியன் மேன்ஹண்டருக்கு என்ன பவர் இருக்கும்னா, டெலிபதி பவர், உருவத்தை ஷிஃப்ட் பண்ணிக்கிற பவர்லாம் இவருக்கு இருக்கும். இதை எப்படி இந்த படத்தில் ஃபோர் ஷேடோ பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு சீனில் கிளார்க் கென்ட்டும் இந்த ஜென்ரலும் எதுக்கு நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா, இங்கிட்ட சூப்பர்மேன் சைட்லேருந்து காட்டுறப்போ அங்கிட்ட அவரும் சூப்பர்மேன் மாதிரியே தெரிவார். அதே நேரத்தில் கொஞ்சம் பச்சை கலரில் ஷேடு விழுந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். இதிலேருந்தே அவர் தான் மார்ஷியன் மேன்ஹண்டருங்கிறத நமக்கு லைட்டாக டீஸ் பண்ண மாதிரி இருக்குது. படத்தில் இந்த சீனை பார்த்தீங்கன்னா, சூப்பர்மேனோட நைட் மெஷின் சூப்பர்மேனோட பயத்தை காமிச்சிப்பாங்க. அவரோட பயம் என்னென்னா, சுற்றி உள்ளவங்களுக்கு ஏதாச்சும் ஆயுமோங்கிறது தான் அவர் பயம். அதனாலவே பின்னாடி உள்ள எல்லாருமே இறந்து கிடக்கிற மாதிரி அவரோட ஃபியரை ஜென்ரல் சார்ட் காமிச்சிருப்பாங்க. அவருக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா, பூமியோட நிலவு அழிஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு ஷார்ட்டை வச்சுருப்பாங்க. கிளைமேக்ஸில் சூப்பர்மேனுக்கும் ஜென்ரல் ஸாடுக்கும் ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு பர்டிகுலர் பில்டிங்கில் அவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ, இந்த ஷாட்டில் நல்லா கவனிச்சிங்கன்னா, அந்த பில்டிங்கில் கீப் காம் அண்ட் கால் பேட்மேன்னு போட்டிருக்கோம். ஸோ இதிலிருந்தே இந்த யூனிவர்ஸ்க்குள்ளே பேட்மேன் இருக்கிறாரு, அவர் ரொம்ப நாளாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைட்டில் இவங்க சிட்டியில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ப்ரூஸ் வெயினோட பில்டிங்ஸையும் லெக்ஸ்கார்ப்போட பில்டிங்ஸையும் தான் டேமேஜ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நிறைய இடங்களில் காட்டியிருப்பாங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஷார்ட் சூப்பர்மேன் மேலே ட்ரக்கை தூக்கி போடுவார். அதில் லெக்ஸ் லூத்தர்னு எழுதியிருக்கோம். அதை விட மெயினானது, பின்னாடி இருக்கிற சுவர்களை பார்த்தீங்கன்னா வாட்ச்மேனுங்கிற படத்துக்கு ஒரு சின்ன ஹிண்ட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபைட் சீனில் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் சூப்பர்மேன் அடிக்கும் போது அங்கே பின்னாடி 160 days போட்டிருக்கோம். அவர் போய் விழுந்ததுக்கப்புறம் அது ஜீரோன்னு மாறும். இது ஒரு சின்ன காமெடி.
அவ்வளோ நாள் வேலை பாதுகாப்பாக நடந்துருக்கு, ஆனால் இப்போ அது எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சுங்கிறத ஒரு காமெடியாக காமிச்சிருப்பாரு ஜாக் ஸ்னைடர். படத்தோட எண்டிங்கில் கிளார்க் கென்ட் டெய்லி பிளானட் பத்திரிகையில் வேலைக்கு சேர்ற மாதிரி இருக்கும். அப்போ லோயிஸ் லேன் அவரை பார்த்து வெல்கம் டு த பிளானட்னு சொல்லுவாங்க. இது இன்டைரக்டாக சூப்பர் மேனை இந்த பிளானட்டுக்கு வரவேற்கிற மாதிரி இந்த வசனம் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த படத்தை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பார்க்கலாம். நம்பர் ஒன், இந்த படத்தில் சூப்பர்மேன் ரோலில் நடிச்சிருக்கிற ஹென்றி கேவில் இதுக்கு முன்னாடி கேசினோ ராயல்ங்கிற படத்துக்கு ஜேம்ஸ் பாண்ட் கேரக்டருக்காகவும் பேட்மேன் பிகின்ஸ் படத்துக்கு பேட்மேன் கேரக்டருக்காகவும் ஆடிஷன் போயிருக்கார். ஃபேக்ட் நம்பர் டூ என்னென்னா, மேன் ஆஃப் ஸ்டீல் படம் ஜூன் 14, 2013 ரிலீஸ் ஆகிருக்கு. நல்லா நோட் பண்ணிங்கன்னா அந்த வருஷம்தான் சூப்பர்மேன் கேரக்டர் உருவாக்கி 75வது வருஷம். அதை கொண்டாடுற மாதிரியான விதத்துக்கு தான் மேன் ஆஃப் ஸ்டீல் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஃபேக்ட் நம்பர் த்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேல் கடோட் மேன் ஆஃப் ஸ்டீல் படத்தில் ஃபெரோரான்னு ஒரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டருக்கு தான் முத முதல் ஆடிஷன் பண்ணாங்க, அதில் செலக்டும் ஆயிட்டாங்க. ஆனால் அவங்க நடிக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்த காரணத்தினால அவங்களால அந்த படத்தில் நடிக்க முடியலை. அப்படி அங்கே மிஸ் பண்ணனால தான் அதுக்கப்புறம் ஒன்று மணி சான்ஸ் கிடச்சி இப்போ பல படங்களில் கலக்கிக்கிட்டு இருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் ஃபோர் என்னென்னா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. பேட்மேன் ரோலில் நடிச்சிருக்காங்க நம்மளுடைய பென் அஃப்ளிக், அவர் தான் முத முத மேன் ஆஃப் ஸ்டீலில் டைரக்ஷன் பண்ணுறதாகவே இருந்தது. ஓகே கைஸ், மேன் ஆஃப் ஸ்டீல் படத்தோட ரிவ்யூ அண்ட் பிரேக் டவுன் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க, ஏன்னா இது எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ. இல்லை வேறு ஏதாச்சும் படங்களுக்கு, ஹாலிவுட் படங்களுக்கு ரிவ்யூ அண்ட் பிரேக் டவுன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி இங்கே கொடுத்துருக்கோம், அதுக்கு வந்து ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும்னு விரும்பினீங்கன்னா சொல்லுங்கள், அட்வைஸ் பண்ணணும்னாலும் பண்ணுங்கள். அடுத்து முன்னாள் வாடாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.